இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஈரமான ரோஜாவில் வந்துட்டு, அதாவது போன வாரம் எபிசோட்ஸில் வந்துட்டு, ரம்யா வந்து பார்த்திபன்கிட்ட தான் நான் வந்து லவ் பண்ணுவேன், அவளை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்த ரம்யா திடீர்னு பார்த்தா ஜேகேயோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணி, இவ்வளோ நாளாக நான் உன்னை வந்துட்டு ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து லவ் கிடைக்கலனா பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த லவ் கிடைக்கலனா பரவாயில்ல, நீ இருக்கல அப்படின்னு சொல்லி ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கிறதோட, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உங்களை ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிராஜுவலாக கொண்டுட்டு போனால் பரவாயில்ல, ஆனால் திபுக்கடீர்னு வந்துட்டு நம்ம கட்சி மாறுற மாதிரி வந்துட்டு ரம்யா திடீர்னு ஜேகே மேலே வந்துட்டு அவ்வளோ வந்து லவ்வை வந்து அள்ளி அள்ளி தெளிக்கிறாங்க, ஓவராக வந்துட்டு எக்ஸைட் ஆகுறாங்க, அப்படியே ரொமான்டிக்காக பார்க்குறாங்க, எப்படி வந்துட்டு இப்படிலாம் மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவாலே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு அவரோட எக்ஸ்பிரஷன் அப்படித்தான் இருக்குது, ஒரே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக நம்மளை அவளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலா, நம்மக்கிட்ட தான் நீ அப்படி பேசுகிறாளா அப்படின்ற மாதிரி ஜேகேவோட ரியாக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காவ்யாவை போய் வெறுப்பேற்றுறது, உன்னை கண்டிப்பாக பார்த்திபன் வந்து ஏற்றுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த வார எபிசோட்ஸுடைய ஹைலைட்ஸாக இருந்தது. நீங்கள் இந்த ரம்யாவோட இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் என்னெல்லாம் பண்ணால் அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போவாங்க, இன்னும் என்ன நடந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.